பேர் இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக ஹிந்து பேப்பரை படிப்பாங்க. நீங்கள் ஆரம்ப நிலையில் இங்கிலீஷ் கற்றுக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஹிந்து பேப்பரை படிக்காதீங்க. என்னடா இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. என்னுடைய சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஹிந்து பேப்பரை படிப்பாங்க. படித்து இப்போ நானும் நான் வந்து ஹிந்து பேப்பருக்கு எதிரானவன்ல, நான் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஹிந்து பேப்பர் தான் படிச்சிட்ருக்கேன். ஆனால் இங்கிலீஷை பேசுகிறதுக்கு, இங்கிலீஷை புரியறதுக்கெல்லாம் நீங்கள் ஹிந்து பேப்பரை படித்து புரியணுனாக்கா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வொக்கேபுலரி இருக்குது. ஒரு வயசான குழந்தைக்கு ஒரு வொக்கேபுலரி இருக்குது. அதாவது தாய்மொழியை பொறுத்த வரைக்கும், தாய்மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான குழந்தைக்கு வந்து சில வார்த்தைகள் தெரியும். ஒரு 2 வயசு 3 வயசுலாம் ஆக ஆக அதனுடைய வார்த்தையினுடைய இது வந்து நிறைய அதிகரிக்கும். 10 வயசுலலாம் ஏறக்குறைய எல்லா வார்த்தையும் தெரிஞ்சிடும். ஒரு 20 வயசுலாம் ஆகும்போது ரொம்ப சட்டிலான வார்த்தைகள், பலவிதமான அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகள் எல்லாத்தையும் அது புரிஞ்சுக்கும். குழந்தை கிடையாது, பெரிய ஆளாயிடுச்சு. ஹிந்து படித்து நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன்னாக்கா அது நடக்காது. ஏன்னா ஹிந்துவில் இருக்கிற வொக்கேபுலரி வந்து ஆங்கிலத்தை வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜாக படிச்சுக்கிறவங்களுக்கு வந்துட்டு உடனே அதில் படிக்க முடியாது. கொஞ்சம் நாள் படித்த பிறகு தான் ஹிந்து போக முடியும். போய் ஹிந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னாகுனாக்கா பாதி படிக்க படிக்க நமக்கு வந்து அந்த வார்த்தைகள் அர்த்தம் தெரியாமல் போய் ஒவ்வொன்றுக்கும் போய் நம்ம டிக்ஷனரியை பார்த்து புரட்டி பார்த்து பார்த்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், ஒரு வெறுப்பு வந்துடும், என்னடா இது ஒரு மொழி அப்படின்ற மாதிரி தோணிடும். அதில் என்ன பண்ணோன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் மெத்தட் எப்படின்னாக்கா சின்ன ஸ்டோரி புக்ஸ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் இருக்குது ஸ்டோரி புக்ஸ். அது ஒருவேளை உங்களுக்கு போர் அடிக்கும், ரொம்ப சின்ன கதைகளாக இருக்கும். ஹான்சல் அண்ட் கிரீட் இல்லாட்டி இந்த 3 Little Pigs, அது எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அதை படித்தாங்க சொல்லி அதை படித்து அவங்க எப்படி அதுலேருந்து பல வேர்ட்ஸை கற்றுக்கிட்டாங்க. அப்போ அதிலெல்லாம் வந்து பேசிக்கான வேர்ட்ஸ் இருக்கும், அதுலேயே வந்து நமக்கு தெரியாத சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரியான லெவலில் இருக்க புஸ்தகம் படித்து அதில் உள்ள வார்த்தைகள்லாம் தெரிஞ்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அப்போ அதுலேயும் உங்களுக்கு புது வார்த்தைகள் இருக்கும், அந்த புது வார்த்தைகளோட அர்த்தத்தை தெரிவிக்கலாம். அப்படியே நீங்கள் படிப்படியாக ஏறிட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு நாள் உங்களுக்கு ஹிந்துவை வந்து சரளமாக படிக்கலாம். இப்போ பல வேர்ட்ஸ் உண்டு மீனிங்ஸ் புரிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகமோ ஒரு ஆர்டிக்கிளோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் அதில் ஒரு 2, 3, 4 வார்த்தைகள் இருக்கலாம். ஒரு 100 வார்த்தைகளில் உங்களுக்கு ஒரு 20 வார்த்தை தெரியலைனாக்கா அது வந்து உங்கள் லெவலை விட ரொம்ப அதிகம். அதை நீங்கள் இப்போ படிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு படிக்கும்போது ஒரு 2, 3 வார்த்தை தெரியலன்னு வைங்களேன், அப்போ வந்து அது உங்கள் லெவலோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் வந்து 2, 3 வார்த்தைகளை கற்றுக்கிட்டு மீனிங் புரிஞ்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது. ஏன்னா உங்களுக்கு அதில் அதிகமான பாகங்கள் புரியும், புரியாது கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் படிக்கும்போது 90% புரியலன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அது படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் இந்த ஒரு அட்வைஸை கேட்டுக்கிற ஹிந்து படிக்க வேண்டாம்னு சொல்லல. ஹிந்து வந்து ரொம்ப நல்ல பத்திரிகை, எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பத்திரிகை. அதை வந்து நீங்கள் தயவுசெய்து படிங்க. ஆனால் வந்து ஆங்கிலம் கற்பதற்காக ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் ஹிந்து பேப்பர் படிக்க வேண்டாம். இந்த சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருந்தது. அதில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.